சமரூகர சங்குஷ்ட விஷ்ட பாணிஷ்ட ஹாரினம் நிர்மிதானேக தேவாதி வினதாவன காரினம். உலகெங்கிலும் வாழும் வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். 2022 திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரிசிக்க வேண்டிய கோயில்கள் மற்றும் தெய்வங்கள் எவை? இந்த 2022 ராசி பலனை சொல்றதுக்கு பதில இந்த மாதிரி கோயில்களை பத்தி பேசுறேன் அப்படின்னு கேட்டா எதுக்காக அப்படின்னு கேட்டா, பலன்கள் எல்லா சேனல்லையும் கொடுக்கறாங்க, நிறைய சேனல்ல பேசுறாங்க, ஒரே சேனல்லயே 10 ஜோசியரை வச்சு பேசுறாங்க, 5 ஜோசியரை வச்சு பேசுறாங்க. நம்ம கொடுக்கறது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். திருப்பி 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 உங்களுக்கு இது நடக்கும் அது நடக்கும், இந்த கஷ்டம் வரும் அந்த கஷ்டம் வரும், இந்த தடவை உங்களுக்கு பண நஷ்டம் வரும், வேலை இழப்பு ஏற்படும், இப்படி நெகட்டிவா சொல்லி பாசிட்டிவா சொல்லி அது நடக்காம போய் இந்த மாதிரி சங்கடங்கள் சிலருக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இத பண்ணுங்க, உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட உங்களுக்கு நான் வழங்குறேன். இந்த 2022 ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், அது ஏன் நட்சத்திரத்துக்கு சொல்ற ராசிக்கு சொல்றாம அப்படின்னு கேட்டா, நட்சத்திரத்தை காட்டிலும் ராசிங்கிறது வந்து 12 குறுகிடும். நட்சத்திரம் 27 நட்சத்திரம் இருக்கு, அதுலயும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள். உங்களுடைய லக்னத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 40-50% உங்களுக்கு பலாபலன்கள் அமைந்து நல்லதை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் ராசிங்கிறது வந்து பொதுவா இருக்கும், அதனாலதான் இந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி இந்த தடவை உங்களுக்கு பரிகாரத்தை சொல்லலாம், பலன்கள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த எபிசோட்ல உங்களுக்கு வந்திருக்கேன். இந்த 2022 அப்படிங்கிறது வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும், அதுவும் குறிப்பா அதுல மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதை காட்டிலும், எந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த தெய்வத்தை வழிபட்டா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா மத்த எல்லா நட்சத்திரக்காரர்களை காட்டிலும் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பெஷல், உங்களுக்கும் சரி திருவோணம்னு சொல்லக்கூடிய ஓணம் நட்சத்திரத்துக்கும் சரி, இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் ஸ்பெஷல். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நட்சத்திரத்துக்கும் முன்னாடி அடைமொழி கிடையாது. உங்க இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான், இந்த 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் திரு அப்படிங்கிற அடைமொழி. திரு ஆதிரை அப்படிங்கிறது வந்து சிவனுக்கு உண்டான நட்சத்திரம், திரு ஓணம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம். இந்த திரு ஆதிரை அப்படிங்கிறது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன கதை உண்டு. அந்த காலத்துல வந்து தமிழ்நாட்டிலேருந்து வணிகர்கள் கடல்ல வந்து வெளிநாட்டுக்கு செல்வாங்க. அதுல ஒரு சின்ன கேள்விக்குறி கூட இருக்கு, இந்த காலத்துலதான போட் எல்லாம் வந்தது அப்படின்ட்டு. நம்ம தான் ஒத்துக்க மாட்டோமே, நம்ம வந்து 1000 ஓடமும் போட்டையும் வச்சு கப்பலையும் வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், பல ஊர்களுக்கு சென்று வந்துள்ளோம்னு நம்ம நாட்டுக்காரன் சொன்னா நம்ம நம்ப மாட்டோம், வெளிநாட்டுக்காரன் சொன்னா நம்புவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்த நம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஆதிரைன்ட்டு ஒரு பெண்மணி, கற்புக்கரசி, சின்ன பொண்ணுதான், ஒரு 20 வயசுக்குள்ளதான் இருக்கும், 20-25 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த மாதரசியின் கணவன் திருமணமாகி வெகு சில நாட்களே ஆன நிலையில கடல் கடந்து போகணும், தன்னுடைய குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணும். அந்த காலத்துல வந்து பணம்ங்கிறது கிடையாது, பொருள் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கடல் கடந்து போகிறதுக்காக கப்பல்ல போனாரு, ஒரு பெரிய வணிகர் அவரு. அந்த மாதிரி போகும்போது கடல்ல வந்து பெரிய கொந்தளிப்பு, புயல் சீற்றம் ஏற்பட்டு அவருடைய அந்த கப்பல் வந்து சுக்கு நூலா உடஞ்சு போயிடுது. அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தி வந்து மற்ற கப்பல்ல போனவங்க மூலமா இந்த ஆதிரைங்கிற பெண்மணிக்கு வருது, மாதரசிக்கு வந்து கேட்க. அவ காதல விழுந்த உடனே ஆகா ஓகுன்ட்டு அழறா, நான் வந்து என்ன பண்ணுவேன், என் கணவரை விட்டுட்டு நான் இந்த சின்ன வயசுல எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கணவர் மேல இருக்கிற பற்றுதல் காரணமாக தானும் இறப்பதற்கு தயாராகிறார். எப்படி அப்படின்னா, உடன்கட்டை ஏறும் வழக்கம் அந்த காலத்துல இருந்தது. இது உடன்கட்டை ஏறுவது அப்படிங்கிறது வந்து அந்த மாதரசி தன் முடிவில் எடுக்கணும், அடுத்தவங்களுடைய பிரஷர்ல எடுக்கக்கூடாது. அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த இடத்துல வந்து அந்த ஊருக்கு வெளியில ஒரு நல்ல இடமா பார்த்து அந்த இடத்துல வந்து
யாகத்தி மூட்டுற மாதிரி நெருப்ப மூட்டி வைக்க சொல்றாங்க. அந்த மாதரசி எல்லாருக்கிட்டையும் கேட்கிற ஊரார் ஊர் பெரிய மனிதர்களிடம் அந்த இடத்துல அந்த நெருப்பை மூட்டும் பொழுது இவ அந்த நெருப்புக்குள்ள இறங்குறா. இறங்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து சிவபெருமானின் அசரீரி ஒளி வெளிப்பட்டு மாதரசியே உன் கணவன் வருவார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட்டு மறைஞ்சிருவாரு. நெருப்புக்குள்ள போன அக்னிக்குள்ள போன அந்த ஆதரேங்கிற பெண்மணி வெளியில சந்தனம் பூசிக்கொண்டு எப்படி உள்ள போனாங்களோ அதே மாதிரி ஒரு ரூபத்திலேயே அப்படியே வருவா, எந்த விதமான நெருப்பின் காயங்களும் இல்லாமல். அதனால அந்த ஆதிரை வெளியில வந்த நாள், அந்த ஆதிரைக்கு அருளை செய்த நாள் அப்படிங்கிறது தான் திரு ஆதிரை அப்படின்ட்டு வந்தது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் நம்ம நாட்டுல இருக்கு. இது சிவபெருமானின் நட்சத்திரம், அதாவது சிவபெருமான் ஆடலரசனான நடராஜரின் அம்சமாக இருக்கும் பொழுது ஆதிரை நட்சத்திரம் எடுத்தாரு. உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் ஒரு நாளைக்கு 6 காலம் அபிஷேகம் நடக்கணும். அந்த சிவலிங்கத்திற்கு 6 காலம் நடக்கணும் அப்படின்னு கேட்டா எதுக்காக அப்படின்னா அவர் நெருப்பின் அம்சம், உக்ரத்தன்மையோட இருப்பாரு, அவரை சாந்தப்படுத்துறதுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும் 6 காலம். இதை தவிர தாரா பாத்திரம்னு அந்த சிவலிங்கத்துக்கு மேல ஒரு சின்ன பாத்திரத்தை கட்டி அதை வந்து அந்த இடத்துல வச்சு அதுல இருந்து சொட்டு நீர் விழா மாதிரி தாரா தாரையா விழணும்ட்டு, தார தாரையா அப்படின்னா சொட்டு சொட்டா விழணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளி பாத்திரத்தை அங்க வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு செட் பண்ணிட்டு அதுல இருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக தாரை தாரையாக விழறா மாதிரி வச்சிருப்பாங்க. அவருக்கு நிமிடா நிமிடம், செகண்டுக்கு செகண்ட், நொடிக்கு நொடி அபிஷேகம் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நடராஜர் விஷயத்துல மட்டும், நடராஜர் திருமேனிக்கு மட்டும் வருஷத்துல 6 நாள் மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும். அந்த 6 நாட்கள் எவை அப்படின்ட்டு பார்த்தேன்னா சித்திரை ஓணம் நட்சத்திரம், ஆணி திருமஞ்சனம், ஆவணி சதுர்தசி, புரட்டாசி சதுர்தசி, ஆருத்ரா அபிஷேகம்னு சொல்லக்கூடிய மார்கழி திருவாதிரை, கடைசியாக 6வது அபிஷேகமாக மாசி சதுர்தசி. இந்த 6 நாட்கள் மட்டும்தான் நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அதுவும் குறிப்பாக சைவ வழிபாட்டுல முதல் கோயில்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் நடராஜருக்கு இந்த நாட்கள்ல தான் அபிஷேகம் நடக்கும். இந்த அபிஷேகத்தை காண்பதற்கு பல ஜென்ம புண்ணியம் வேண்டும், காண கண்கோடி வேண்டும். அப்பேற்பட்ட அபிஷேகத்தை இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கண்டு கழிக்க வருஷத்துல 6 நாள் தான், அந்த 6 நாள்ல ஏதாவது 1 நாளாவது பார்க்கணும். அட்லீஸ்ட் 6 நாளும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, மினிமம் 1 நாளாவது பாத்தீங்கன்னா விசேஷம், உங்களுக்கு சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு இவ்வளவு கதையா சார் அப்படின்ட்டு ஜென்ரலா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தையும் செய்தியையும் அதனுடைய தாத்பரியம் அறியாமல் தெரிந்து கொள்வது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அதே சமயம் நமது இந்து தர்மத்தில் சயின்ஸும் இருக்கு. இது என்ன சயின்ஸ் அப்படின்னு கேட்டா உலகத்தை படைத்த சிவபெருமானுக்கு ரூபம் கிடையாது, அரூபமானவர். அவர் எடுத்த ஒரே ஒரு ரூபம் என்ன, அவருக்கு நமக்காக கொடுத்த ரூபம் என்னன்னா நடராஜர் மட்டும்தான். நடனத்துக்கே அரசரான அந்த நடராஜருக்கு நாம ஒரு ரூபத்தை கொடுத்து அந்த நடராஜருக்கு அபிஷேகம் பண்றோம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நடராஜர் அப்படிங்கிறது வந்து ஆட்டம்னு நம்ம சொல்லக்கூடிய சயின்ஸ்ல சொல்லக்கூடிய பிசிக்ஸ்ல சொல்லக்கூடிய ஆட்டம் அப்படிங்கறதனுடைய அந்த ஆக்டிவிட்டி, அந்த சுற்று வட்டம், அந்த ஆட்டம்ல எப்படி வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரான் சுத்துதோ அதே ரூபத்துல தான் நடராஜனும் இருப்பாரு. நடராஜனுடைய அந்த 2 கால்கள் 1 கால தூக்கின போசும், 2 கைகளும், அவருடைய ஜடா முடியும், விரைந்த முடியும், இதெல்லாம் வந்து அந்த ஆங்கிள் தான், அந்த டைரக்ஷன்ல தான் ஒரு ஆட்டமுக்குள்ளார ஒரு புரோட்டானும் நியூட்ரானும் டிராவல் பண்ணுது. இதை இப்பதான் சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா பல 1000 கோடி வருடங்களுக்கு முன்பே நமது சன்னியாசிகளும் மகா முனிவர்களும்
அந்த சர்வேஸ்வரனின் ஆட்டத்தை ஆட்டமுடைய ஆட்டத்துக்கு ஈக்குவலா இருக்கு. இல்ல ஆட்டமுடைய ஆட்டம் தான் சர்வேஸ்வரனின் ஆட்டம், சர்வேஸ்வரனின் ஆட்டம் தான் ஆட்டமுடைய ஆட்டம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சர்வ வல்லமை பொருந்திய அந்த சர்வேஸ்வரனுக்கு தின பூஜை, அதாவது தினமும் ஒரு பூஜை பண்ணணும் அப்படிங்கறத ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு கணக்கு, அந்த ஒரு வருஷத்துல ஆறு கால பூஜை செய்யும் நாட்கள் தான் இப்பொழுது நாம சொன்ன அந்த அபிஷேக நாட்கள். அந்த அபிஷேக நாட்களை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஜென்ம நட்சத்திரமாக திருவாதிரை நட்சத்திரத்தை உடையவர்கள் சென்று தரிசித்து வர எங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சிதம்பரம் நடராஜர் அவர் தான் வந்து நம்பர் ஒன் கோயில். அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் சாயந்தரம் 4:30 ஆறு மணி வரை பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க, நித்திய பிரதோஷம்னு. மாசத்துக்கு 2 பிரதோஷம் வரும், அதாவது திரையோதசி திதி அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி, பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி இந்த திரையோதசி திதி வரும். அந்த திரையோதசி திதி என்னைக்குதான் சாயந்தரம் பிரதோஷம்னு கொண்டாடுவோம். இது பக்ஷ பிரதோஷம்னு பேரு. நித்திய பிரதோஷம்னு சாயந்தரம், டெய்லி சாயந்தரம் 4:30 இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது வந்து நித்திய பிரதோஷமாகட்டும் இல்ல பக்ஷ பிரதோஷமாகட்டும், எந்த பிரதோஷ காலத்திலும் அனைத்து தெய்வங்களும், அது சிவனை தவிர இருக்கிற அத்தனை தெய்வங்கள், காளியாகட்டும் அம்பாளாகட்டும் விஷ்ணுவாகட்டும் பெருமாளாகட்டும் முருகனாகட்டும் விநாயகராகட்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அனைத்து கோயில்களின் மூலவர்களும் அந்த மூல தெய்வங்களின் சக்தியானது சிவனிடம் ஐக்கியமாகின்றது அப்படின்ட்டு ஒரு தாத்பரியம் உண்டு. அது தினமுமே நடக்கும். அதே மாதிரி தினமும் ராத்திரியும் 12 மணி வாக்குல அந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது தாத்பரியம். அந்த மாதிரி நம்பர் ஒன் கோயில் எப்படி வைஷ்ணவர்களுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீரங்கம் முதன்மை கோயிலோ, அதுபோல சைவர்களுக்கு சிதம்பரம் நடராஜர் முதல் கோயில். அந்த சிதம்பரம் நடராஜரை தரிசித்து வரலாம். கோனேரி ராஜபுரத்தில் உள்ள சிவபெருமானை நடராஜரை தரிசித்து வரலாம். நெய்வேலி நடராஜர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வரலாம். ஊட்டத்தூர் பஞ்சநந்தன நடராஜர் அவரையும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இவர நார்மல் நாட்கள்ல போயிட்டு, அதாவது நீங்க என்னைக்கு பிறந்தீங்களோ உங்க நட்சத்திர வர நாள்ல போய் தரிசனம் பண்ணலாம். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க பிறந்தபோது எந்த கிழமை இருந்ததோ, செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ, அந்த கிழமையில போயிட்டு இந்த நடராஜர்களை தரிசனம் செய்து வரலாம். அல்லது இந்த 6 பூஜை 6 அபிஷேகம் நடக்கும் சொன்னல, ஆணி திருமஞ்சனம், மார்கழியில வர ஆருத்ரா தரிசனம், சதுர்தசி திதி, இந்த அந்த சித்திரை ஓணம், இந்த நாட்கள்ல போயிட்டு இந்த 6 நாட்கள் 6 அபிஷேகங்கள் நடக்கும் வருடத்தில் 6 நாட்கள், அந்த நாட்கள்லயும் போயிட்டு நடராஜரை தரிசனம் செய்து வர திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் சகலவிதமான யோகத்தை மட்டுமல்லாமல் மோட்சத்தையும் தரக்கூடிய தரிசனம் நடராஜர் தரிசனம் என்பதை உங்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்வதில் பெருமகிழ்ச்சி கொண்டு உங்களுக்காக அந்த ஆடல் வெள்ளானின் பாதார விந்தங்களில் அரியனின் பிரார்த்தனையையும் சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.